ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஏழையாக இருந்த நபர் திடீரென்று பணக்காரராக மாறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தரையை தோண்டி தங்கம் பணத்தை புதைத்து வைத்ததும் அம்பலமாகியுள்ளது. ஏழையின் மகிழ்ச்சி சில நாட்களிலே பறிபோனது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் இருளர் குடியிருப்பை சார்ந்தவர்கள் முருகன் கௌரி தம்பதி. தினக்கூலி வேலைக்கு சென்று வந்த முருகன் திடீரென பல லட்சங்கள் செலவு செய்து வசதியாக வாழ ஆரம்பித்துள்ளார். தனது தொகுப்பு வீட்டில் சிமெண்ட் பூச்சு வேலைகள், தரைக்கு டைல்ஸ், வீட்டுக்கு எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என வாங்கி குவித்துள்ளார். திடீர் பணக்காரனாக மாறிய முருகன் மீது அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அரக்கோணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் முருகனை மிரட்டி, உங்களிடம் தங்க பிஸ்கட்டுகள் இருப்பது தெரியும், அதில் எங்களுக்கும் சில பிஸ்கட்டுகளை தர வேண்டும் என கத்தியை காட்டி மிரட்டி உள்ளனர். இதனால் பயந்து போன முருகன் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியிடம் தகவல் தெரிவிக்க அவர் போலீசிடம் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் பரதி மற்றும் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது முருகன் தனது வீட்டின் பின்புறம் மரத்தின் அடியில் மண்ணை தோண்டி புதைத்து வைத்திருந்த தங்க பிஸ்கட் மற்றும் ஒரு பையில் புதைத்து வைத்திருந்த 110,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை எடுத்து போலீசாரிடம் கொடுத்துள்ளார். முருகனும் அவரது மனைவியும் சேர்ந்து அரக்கோணம் மசூதி தெருவில் உள்ள நகைக்கடைகள் அடங்கிய பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மண்ணை தண்ணீருடன் சேர்த்து ஜலித்து எடுப்பது வழக்கம். அப்படி செய்யும் போது ஒரு தங்க பிஸ்கட் கட்டி கிடைத்ததாகவும், தங்க பிஸ்கட்டில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து சூளிங்கர், திருத்தணி, அரக்கோணம் ஆகிய ஊர்களில் விற்று பணமாக்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். முருகனுக்கு கழிவுநீர் கால்வாயில்தான் தங்க பிஸ்கட் கிடைத்ததா அல்லது நகைக்கடைகளில் இருந்து திருடி வந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் அவரிடம் ஒரு தங்க பிஸ்கட் தான் உள்ளதா, வேறு எங்கேயும் புதைத்து வைத்துள்ளாரா என்கிற கோணத்திலும் அவரது வீட்டின் பல இடங்களில் போலீசார் பள்ளம் தோண்டி சோதனை நடத்தினர். போலீசார் பறிமுதல் செய்த தங்க பிஸ்கட்டில் இருந்து 22 சவரன் நகைகள் செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். தங்க கட்டிகளை காணவில்லை என்று யாருமே புகார் கொடுக்காததால் முருகன் மற்றும் அவரது மனைவியிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டனர். முருகனிடம் தங்க பிஸ்கட் இருப்பதை அறிந்து அவரை மிரட்டிய அவரது உறவினரான கைனூரைச் சேர்ந்த மனோஜ், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அரிச்சந்திராபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ், சரவணன், அரக்கோணம் மோசூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முருகனிடமிருந்து பறிமுதல் செய்த தங்க கட்டி மற்றும் பணத்தை அரசு கருவூலத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். ஏழையாக இருந்தவர் திடீர் பணக்காரராக மாறிய விவகாரம் அந்த கிராமத்தில் இன்னும் சர்ச்சையாகவே உள்ளது.